அன்பார்ந்த மாணவர்களை மற்றும் ஒரு பாடத்தின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, தரம் 12 உயர்தர சித்திரக்கலை பாடத்தில் இணைக்கப்பட்டுள்ள சோமபந்து வித்யாபதி ஓவியர் தொடர்பாக நாம் இன்று எமது கவனத்தை செலுத்த இருக்கின்றோம். கொழும்பு கால கலை வரலாற்றில் விகாரை சுவரோவிய கலைஞர்களிடையே முதன்மை பெறுகின்ற 4 ஓவியர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றனர். அந்த வகையில் புதிய கலனி விகாரையில் ஓவியங்கள் வரைந்த சோலியஸ் மெண்டிஸ், கொழும்பு கோத்தமி விகாரையில் ஓவியங்கள் வரைந்த ஜோஷ் கீட், மாளிகா கந்த விகாரையில் ஓவியங்கள் வரைந்த எம் சார்லிஸ், இதன் தொடர் வரிசையில் பெல்லன்வில விகாரையில் ஓவியம் வரைந்த சோமபந்து வித்யாபதி, இந்த 4 கலைஞர்களும் கொழும்பு காலத்தில் பௌத்த சூரோவிய கலையில் மிக முக்கியமான தடத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள். தங்களுக்குரிய கலை பாணியை மிகவும் காத்திரமாக கையாண்டு தங்களுடைய பாணி சார்ந்து அழகியல் வெளிப்பாடுகளை சுவரோவியங்களாக தந்தவர்கள். பௌத்த கதைகளையும் பௌத்த எண்ணக்கருக்களையும் கருப்பொருளாக கொண்டு இவர்களுடைய கொழும்பு கால விகாரை ஓவியங்கள் சுவர்களில் பரப்பப்பட்டிருந்தன. அந்த வகையில் இன்று நாம் பெல்லன்வில ரஜமகா விகாரை ஓவியங்கள் தொடர்பாக களப்பயணத்தில் அறிந்து கொண்ட விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நவீன விகாரை ஓவியக்கலை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுது பெல்லன்வில ரஜமகா விகாரை ஒரு தனி சிறப்பு பெற்ற இடமாக விளங்குகிறது. ஓவியர் சோமபந்து வித்யாபதி அவர்களால் வரையப்பட்ட ஓவியங்களை இந்த விகாரைகளை அலங்கரிக்கின்றன. குறிப்பாக இந்த விகாரையில் காணப்படுகின்ற சிலை மனை திலைமகியை சுற்றி காணப்படுகின்ற இந்த ஓவியங்கள் இந்த பௌத்த கலை வரலாற்றில் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. சோமபந்து வித்யாபதி 1923 மார்ச் 23 பிறந்தார். பல பாடசாலைகள் கல்வி கற்றிருந்தாலும் சிறு வயது முதலே தமது குடும்ப சூழலில் கலை சார்ந்த பின்னணியோடு வளர்ந்தமையினால் இவருக்குள்ளே கலை உருவெடுத்தது என்று குறிப்பிடலாம். பாடசாலை கல்வி கற்ற காலத்தில் கூட கிராமிய நாடகங்கள் நாடகக்கலையில் அதிகம் ஆர்வம் காட்டியதாக தெரிகிறது. நடனக்கலையை பின்னணியாக கொண்ட ஒரு குடும்பத்தின் வழித்தோன்றலாக பிறந்த சோமபந்து வித்யாபதி வேட முகக்கலையில், குறிப்பாக வேட உடைகளை அலங்கரிப்பு செய்தல், அலங்கார பொருட்களை வடிவமைத்தல் போன்ற விடயங்களில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்த ஒரு கலைஞராக நாம் அறிகின்றோம். கோட்டை ஆனந்தா கல்லூரி, பராக்கிரமபாக கல்லூரி, பன்னிப்பிட்டிய தர்மபால கல்லூரி ஆகிய பாடசாலைகளுள் தன்னுடைய கல்வியை தொடர்ந்த இவர் தொழில்நுட்ப கல்லூரியில் தனது உயர்கல்வியும் ஹேவுட் நிறுவனத்தில் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு இந்தியாவின் சாந்தி நிகேதனத்தில் மேலும் தனது உயர்கல்வியை கற்றுக்கொள்கின்றார். நீண்ட காலமாக ஆசிரியராக சேவை செய்த இவர் ஓவியக்கலை மற்றும் நடனக்கலை தொடர்பாக பயிற்றுவிப்பதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டவர். ஓவியக்கலை பயில்வதற்காக 1945 இந்தியாவில் சாந்தி நிகேதனத்தில் சேர்ந்து அங்கு புகழ் பூத்த ஓவிய கலைஞர்களான நந்தலால் போஸ் அவர்களிடம் கலையை பயின்றார். சுதேச மற்றும் வெளிநாட்டு ஓவியக்கலை தொடர்பான சிறப்பான பயிற்சியை பெற்றதனால் இந்தியாவின் கிளாசிக்கல் பெயிண்டிங் தொல்சீர் ஓவியக்கலை பாங்கு சந்தத்துடனான லயத்துக்கு இசைவான கோடுகளை எளிமையான வண்ண பயன்பாடுகளுக்குட்படுத்தி வரைகின்ற வண்ண வீச்சுகளை தமது ஓவியத்தில் வரைவதில் பயின்று கொண்டார். இவருடைய சிறப்பான ஓவியங்களாக பெல்லன்வில விகாரை ஓவியங்களை நாம் குறிப்பிட முடியும். இந்தியாவில் பெங்காலி கலைத்துறையில் பிரபல்யம் பெற்ற நந்தலால் போஸ் அவர்களுடைய நேரடி மாணவராக இருந்தமை மற்றும் இல்லாமல் கின்னர் கான் போன்ற ஓவிய கலைஞர்களுடனும் நட்பு கொண்டு தம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதை நாம் காண்கின்றோம். சாந்தி நிகேதனத்தில் கல்வி பயின்று இலங்கைக்கு திரும்பி வந்த பின்னர் இலங்கை அரசு வழங்கிய புலமை பரிசுகளை பெற்று இந்தியாவின் இட்ரவன்கோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்தது. அங்கு தென்னிந்திய ஓவியம் மற்றும் சிற்பக்கலை தொடர்பாகவும் ஒப்பனை மற்றும் வேட உடைகள் அலங்கார பொருட்கள் போன்ற பல பாடத்துறைகளில் முறை சார்ந்த பயிற்சிகளை பெற்று அவற்றை பிரயோக ரீதியாக பயன்படுத்தினார். குறிப்பாக நடன கலைஞரான சித்திரசேன் அவர்களினால் கரத்திய உவர்நீர் அபிநய முத்ரா நாடகங்களுக்கான வேட உடைகளை அலங்கார பொருட்களை நிர்மாணிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. பின்னர் அவ்வாறான பல அபிநய நாடகங்களுக்கு பல்வேறு வகையிலும் கலைத்துவ பங்களிப்பினை செய்த ஒருவராக நாம் இவரை பார்க்கலாம்.
நடனக்கலை துறையில இணைந்து கொண்ட படைப்பாக்கத்தில் ஈடுபட்ட வித்யாபதி பெல்லன்வில விகாரை ஓவியங்களின் ஊடாகவே ஓவிய கிளைக்குள் பிரவேசிக்கின்றார். அதற்கு முன்னர் பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்கள் வரைந்திருந்தாலும் தேசிய கல்வி நிர்வாகத்திற்காக இவர் வரைந்த கல்வியுடைய வரலாற்று ஓவியம் கேன்வஸ் துணியில் தைல வர்ணத்தை ஊடகமாக கொண்டு வரையப்பட்டுள்ளது. மங்கி செல்லுகின்ற சுதேச தொல்சீர் மரபுகள் மூலம் இலங்கையின் புதிய விகாரை ஓவிய கலையை தோற்றுவித்தமை இவரது ஓவியங்களில் மிக முக்கியமான ஒரு பண்பாக நாம் காணலாம். 1990 தொடக்கம் 1998 கால பகுதியில் விகாரையின் சுண்ணாம்பு சுவர் மீது தைல வர்ணத்தை ஊடகமாக கொண்டு இவர் வரைந்த சித்தார்த்த குமாரருடைய இல்லற வாழ்க்கை, புத்தராகுதல், புத்தர் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள், பௌத்தம் தொடர்பான இலங்கையின் முக்கிய நிகழ்வுகள் போன்றவை இவ்விகாரை ஓவியங்களின் கருப்பொருளாக கொள்ளப்பட்டன. சித்தார்த்த குமாரனுடைய இல்லற வாழ்க்கையை காட்டும் படைப்பாங்கங்களுள் மகாமாயா தேவி கண்ட கனவு, சித்தார்த்த குமாரனின் பிறப்பு, கலைகள் பயிலுதல், இல்லறத்தை துரத்தல், திருமணம், நடனமாதுக்களின் கவர்ச்சி, முன் அறிவிப்புகள், வெளியேறி செல்லுதல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் இவருடைய ஓவியங்களை நாம் காணலாம். புத்தருடைய வாழ்க்கை சம்பவங்களை காட்டும் படைப்பாக்கங்களுள் மாறனை தோற்கடித்தல், மாற பராஜ என்ற ஓவியம் மிக முக்கியமாக பேசப்படுவது. பௌத்த சமய தொடர்பில் இலங்கைக்கு முக்கியமானவையாக அமைந்த வரலாற்று நிகழ்வுகளான அசோக மன்னன், புத்தரின் போதனைகளை செவிமடுத்து தெளிவு பெறுதல், இலங்கையின் பௌத்த சமயம் தாபிக்கப்படுதல், சங்கமித்தை மகாபோதி கிளையை இலங்கைக்கு கொண்டு வருதல் போன்ற பெரும் தொகையான ஓவியங்களை இவர் வரைந்துள்ளமை நாம் காணலாம். பெல்லன்வில விகாரை ஓவியங்களை பொறுத்தவரைக்கும் சீகிரியா திவங்க போன்ற இந்திய கலை பயின்றதன் மூலம் பெற்ற அனுபவத்தை அஜந்தா, எலோரா, பிராக் போன்ற தொல்சீர்கலை ஆகியவற்றின் செல்வாக்கு இவர் வரிந்து கொண்டதாக தெரிகிறது. அதற்கமே இந்த ஓவிய படைப்பாக்கங்களில் மரபு ரீதியான பண்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது. சந்தத்துடனும் லயத்துடனும் அமைவான மெல்லிய நீண்ட வடிவங்களான உடல் கட்டுமானங்கள், மனித உருவங்களை சித்தரிக்கின்ற பொழுது உடலின் தசைகளை பொலிவாக காட்டப்படாமை, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வகையில் உணர்வுகளுக்கான படைப்பாக்கங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து சந்த லயத்தை வெளிக்காட்டுதல், பரதநாட்டியம் மற்றும் கத்தக்கடி நடன மரபின் செல்வாக்கை பயன்படுத்துதல், சந்தத்துக்கு பொருத்தமான கோட்டு அமைப்புகள், எளிமையான வர்ண பயன்பாடுகளின் வர்ண வீச்சினூடாக வர்ணங்களை தீட்டுதல், தளத்தின் மீது சீரான வெளிப்பாட்டுத்தன்மை, தூரதரிசனம் காட்டப்படாமை, ஒளிநிழல் முப்பரிமாணத்தன்மை காட்டப்பட்டிருத்தல், பல்வகையான அலங்கரிப்புகளுக்கான அலங்கார வேலைப்பாடுகள், ஆடை அங்கலட்சணங்களுக்கும் பாவங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்தல் போன்றவை இந்த ஓவியங்களில் காணக்கூடிய மிக முக்கியமான பண்புகளாகும். குறிப்பாக பெண்ணுருவங்களின் உடல் மேல் பகுதி வெறும் மேனியாகவோ உடலுடன் ஒட்டியது போன்ற ஆடைகளுடனோ வரையப்பட்டுள்ளன. அத்தோடு வெவ்வேறு முடி அலங்காரங்களை கொண்டதாக காட்டப்பட்டுள்ளதன் மூலம் பல்வகைமையை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆணுருவங்களில் பெரும்பாலும் உடலின் கீழ்ப்பகுதி மாத்திரமே ஆடையினால் மறைக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களும், பல்வேறு சந்தர்ப்பங்களில் தோள்கள் இரண்டையும் மூடிய சால்வை காட்டப்பட்டுள்ளமை புலனாகிறது. சித்தார்த்த குமாரனுடைய திருமணத்தை காட்டுகின்ற பெல்லன்வில விகாரை ஓவியமானது நவீன பௌத்த சுவரோவிய கலையில் பெரிதும் தாக்கம் செலுத்துகிறது. தெற்காசிய சமய ஓவிய மரபான கலைத்துவ பாங்குடன் ஐரோப்பிய இயற்கைவாத கலையின் கலைத்துவ உத்திகளுடன் கலந்து இந்த ஓவியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. கலைஞர் சோம்பந்து வித்யாபதிக்கே உரித்தான கலைத்துவ பாங்கையும் இந்த ஓவியத்தின் மூலமாக மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளமை திருமண காட்சி என்ற ஓவியத்தினூடாக புலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுவரோவியத்தில் உள்ள மற்றைய ஓவியங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு மரபு ரீதியான நிறை முறைகள் கையாளப்படவில்லை. அதாவது ஒரு கதை பொருளில் இருந்து மற்றும் ஒரு கதை பொருளை வேறாக்குவதற்கு புலனறிவை திவங்க சிலைமனை ஓவியங்களின் மத்திய கண்டிய மரபைச் சேர்ந்த ஓவியங்களிலோ அல்லது தெற்காசிய மரபைச் சேர்ந்த ஓவியங்களிலோ காட்டப்படுகின்ற முறைமை இங்கு காணப்படவில்லை. ஐரோப்பிய நவீன ஓவியங்களின் காட்சிகள் வேறாக காட்டப்பட்டுள்ள முறையே இங்கு ஒரு கதைக்கும் மற்றும் ஒரு கதைக்கும் இடையிலான எல்லை கோடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மறுபுறமாக நோக்குகின்ற பொழுது ஓவியத்தின் வெளியை கட்டியெழுப்புவதற்காக ஒருபோதும் அகடமிக் ரியாலிசம் சார்ந்த பண்புகள் மற்றும் ஒரு
மரபு ரீதியான பண்புகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளமை காணப்படுகிறது. இந்த ஓவியத்தின் நவீனத்துவம் ஊடுருவமைக்கான சான்றாக இதனை நாம் சொல்லலாம். ஓவியத்தின் பிரதான கதையானது ஒரு முக்கோண அமைப்பில் கட்டியெழுப்பப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். பிரதான கதாபாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ள சித்தார்த்த குமாரன், யசோதரா தேவி போன்றவர்கள் தொல்சீர் வர்ணங்களை கொண்டு ஓவியத்துக்கு வர்ணம் திட்டிருக்கிறார்கள். ஒரு தனிவர்ணத்தன்மை டெகோ என்று சொல்லப்படுகின்ற அந்த வர்ண முறைமை ஓவியத்தில் முழுவதுமாக தீட்டப்பட்டுள்ளது. சித்தார்த்த குமாரனின் உருவமும் யசோதரா தேவியின் உருவமும் பிரகாசமான மஞ்சள் நிறத்தால் தீட்டப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். நிறத்தொகுதியில் மிக உன்னதமான வர்ணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் கதை பொலிவுடன் இணைந்த பிரகாசமான பாத்திரங்களை ஓவிய உத்திகள் மூலம் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தளம் பூராக பரப்பியுள்ள தன்மை மஞ்சள் நிறத்தை படிப்படியாக குறைப்பதற்காக இடையிடையே நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளமை நவீன ஓவியக்கலையின் ஒரு சிறப்பான உத்தியாக கொள்ளலாம். நல்லது மாணவர்களே, இதுவரை நாம் பெல்லன்வில விகாரை ஓவியங்கள் தொடர்பாக சுருக்கமாக அறிந்து கொண்டோம். மற்றொரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி.